திமுக ஆதரவு தொழிற்சங்கங்கள் அறிவித்த வேலைநிறுத்த போராட்டம். குறைவான எண்ணிக்கையில் இயங்கும் பேருந்துகளால் பொதுமக்கள் தவிப்பு. சட்டவிரோத மணல் கடத்தலை தடுக்க வேண்டும். தலைமை செயலருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் இ பாஸ் இருந்தால் மட்டுமே நீலகிரி மாவட்டத்துக்குள் நுழைய அனுமதி. சுற்றுலா பயணிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகளை அறிவித்தது மாவட்ட நிர்வாகம். நெய்வேலியில் 8000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய அனல்மின் திட்டம் பிரதமர் மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் சில முக்கிய செய்திகள். தனிமையால் அதிகரிக்கும் தற்கொலைகளை தடுக்கவும் மக்களின் தனிமையை போக்கவும் ஜப்பான் அரசு தனிமை எனும் தனி அமைச்சகத்தை உருவாக்கியுள்ளது. ஆட்சி அதிகாரத்தை மியான்மர் ராணுவம் கைவிட வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் நெட் பிரைஸ் வலியுறுத்தியுள்ளார். ஈக்வடாரில் ஒரே நேரத்தில் 3 சிறைகளில் கலவரம் ஏற்பட்டு அதில் 62 கைதிகள் பலியாகியுள்ளனர். இலங்கை சென்றுள்ள பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் காஷ்மீர் பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் தீர்க்க முடியும் என தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த 4 முக்கிய பொதுத்துறைகளை தவிர மற்ற அனைத்தும் தனியார் மயமாக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கொரோனா நெருக்கடி காரணமாக ஆண்டு வருமானத்தில் 5000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மேற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மராட்டியம் கேரளம் உள்ளிட்ட 5 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருந்தால் மட்டுமே டெல்லிக்குள் நுழைய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை விவகாரம் சிஏஏ எதிர்ப்பு போராட்டம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற முடிவு செய்துள்ளதாக கேரள அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த கௌசிக் பருவா வேளாண் துறை சார்ந்த சேவைகளுக்காக கம்போடிய அரசின் உயர்ந்த விருதை பெற்றுள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல கோல்ஃப் விளையாட்டு வீரர் டைகர் வுட்ஸ் கார் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். போக்குவரத்து ஊழியர்கள் தங்களுடைய பிரச்சினைகளால் பொதுமக்களை திண்டாட விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரும்பாலான இடங்களில் பேருந்துகள் குறைவான எண்ணிக்கையில் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் திமுக ஆதரவு தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் அதிமுக ஆதரவு தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஆதரவுடன் குறைவான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. போக்குவரத்து ஊழியர்கள் தங்கள் பிரச்சினைகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளாமல் பொதுமக்களை திண்டாட விடுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மணல் கடத்தலை தடுப்பது தொடர்பான நீதிமன்றத்தின் உத்தரவுகளை அதிகாரிகள் கண்டிப்பான முறையில் அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. மணல் கடத்தல் விவகாரத்தில் தமிழக தலைமைச் செயலர் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிய நீதிமன்ற அமர்வு, மணல் கடத்தலை தடுக்கும் நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமைச் செயலர் நீதிமன்றத்தில் 4 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. பெண் குழந்தைகளுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் 1098 என்ற கட்டணமில்லா தொலைபேசி சேவையை மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசன்ட் திவ்யா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசும்போது நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் கேரள மாநில சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கொரோனா பாதிப்பு இல்லை என்ற சான்றிதழ் கொண்டு வந்தால் மட்டுமே நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அத்துடன் இ ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் என்றும் ஆட்சியர் இன்னசன்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் 3000 கோடி செலவில் 709 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் சோலார் மின் திட்டத்தையும் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் 8000 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள நெய்வேலி புதிய அனல் மின் திட்டத்தையும் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். நெய்வேலியில் 8000 கோடி செலவில் புதிய அனல் மின் திட்டம் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையத்தையும் கடலூர் தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் திருநெல்வேலி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 709 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய சோலார் மின் திட்டத்தையும் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். தமிழ்நாடு கட்டுமான நலவாரிய பதிவூர் எழுத்தர் ஓட்டுநர் உள்ளிட்ட 79 பணியிடங்களுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கான தேர்வு கட்டணம் 500 ரூபாய் ஆன்லைன் மூலம் செலுத்தி விண்ணப்பித்தவர்களுக்கு தொழிலாளர் நல அலுவலகங்களில் நேர்முக தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி 4 நாட்களுக்கு மொத்தம் 1700 பேருக்கு நேர்முக தேர்விற்கு அழைப்பு கடிதம் ஆன்லைன் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. திருச்சி மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள தொழிலாளர் நல உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு வந்தனர். ஆனால் சில நிர்வாக காரணங்களால் நேர்முக தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் தேர்வர்கள் அதிருப்தியுடன் தொழிலாளர் நல திருச்சி உதவி ஆணையர் அலுவலகத்தில் காத்திருந்தனர். கடைசி நேரத்தில் தேர்வை ரத்து செய்து முறைகேடு செய்துள்ளதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் ஒக்கூரில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா தரவு அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் காதி கதர் மற்றும் தொழில் வாரியத்துறை அமைச்சர் பாஸ்கரன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், எவ்வளவு படித்திருந்தாலும் நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்றும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும் பெற்றோர்களுக்கு மாணவ மாணவிகள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் 26ஆம் தேதி அன்று மாசிமக திருவிழா நடக்க உள்ளது. இந்த நிலையில் மணிமுத்தாறில் தேங்கியிருந்த தண்ணீரில் விருதாச்சலம் நகராட்சியின் எல்லைக்குட்பட்ட குடியிருப்பு பகுதி மற்றும் மருத்துவமனைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் தண்ணீரில் கலப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் நேற்று முதல் கழிவுநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாநில மையம் சார்பாக 34 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் வேலைநிறுத்தம் நடைபெற்றது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதைப் போல தமிழக பொதுத்துறை ஊழியர்களுக்கும் போனஸ் 7000 ரூபாய் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மன்னார்குடி மாளிகை மேடு பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். கட்டட தொழிலாளியான இவர் அதே பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவருக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இதேபோல் வீட்டில் தனியாக இருந்த மனநலம் பாதித்த பெண்ணிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவதாக அப்பெண்ணை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் மன்னார்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சதீஷை கைது செய்து மன்னார்குடி குற்றவியல் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒசூரை இரண்டாக பிரிந்திருக்கிறது. வடக்கு ஒசூர் தெற்கு ஒசூராக கொண்டிருக்கின்றது. தெற்கு இருக்கக்கூடியவர்கள் வடக்கு வர முடியல, வடக்கு இருக்கக்கூடிய தெற்கு போக முடியாத நிலை. இன்றைக்கு சாலைகள் சிறுகி அந்த சாலைகளை செல்ல முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. சாலைகள் கூட சீராக இல்லை. ஆட்டோவில் செல்வது என்பது கூட மிக சிரமமான ஒரு விஷயமாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஷேர் ஆட் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இது. அதே போல் மக்கள் இன்றைக்கு சென்னை செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாட்களாக இன்றைக்கு வரும் பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ரயில்வே துறையை வந்து தனியாக இங்கிருந்து ஓசூரிலிருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் தனி ட்ராக் அமைத்து ரயிலை விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஓசூர் மாநகரமானது மிகப்பெரிய தொழிற்சாலைகள் நிறைந்த மிகப்பெரிய அதிக அளவில் மக்கள் தொகை வசிக்கின்ற ஒரு பகுதியாகும். இந்த பகுதியிலே பல்வேறு இனத்தரப்பு மக்கள் பல்வேறு நாட்டினர் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் படித்த இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த பகுதியிலே மூடப்பட்டிருக்கின்ற பல்வேறு தொழிற்சாலைகளை திறக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் ஏராளமான மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இன்றைக்கு தண்ணீரை பொறுத்த வரைக்கும் ஓசூர் இருக்கக்கூடிய கிழவரப்பள்ளி அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை இந்த மாவட்டத்தில் இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஓசூர் அதே போல் இருக்கக்கூடிய சூளகிரி வட்டங்களுக்கு திருப்பி விடலாம். ஆனால் இந்த தண்ணீர் இங்கே பயன்படுறதே இல்லை. எல்லா தண்ணீரும் நேராக
கிருஷ்ணகிரி அணைக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே விவசாயம் என்று இன்றைக்கு குறிப்பாக இந்த வருடம் மிக மிக குறைவான மழை தான் இந்த பகுதியில் பெய்திருக்கு. அதனால் தண்ணீர் என்பதே இல்லை, நிலத்தடி நீர் ரொம்ப சுருங்கி போச்சு. விவசாயம் செய்வதற்கே இன்றைக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு விவசாயிகள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கின்றார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள க புதுப்பட்டி கிராமத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியை இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் சிவகுமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக வீரர்கள் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். போட்டியில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் இருந்து சுமார் 600 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டு 3 சுற்றுகளாக களம் இறக்கப்பட்டனர். போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு வீரர்கள் பிடியில் சிக்காமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்க காசு, வெள்ளிக்காசு, குக்கர், கட்டில், அண்டா உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஜெயமங்கலம் பகுதியில் உள்ள வராக நதி ஆற்று நீரை நம்பி 1000 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் செய்யப்படுகிறது. மேலும் 15 மேற்பட்ட கிராம பகுதிகளுக்கு வராக நதி ஆற்றில் உறை கிணறுகள் அமைத்து குடிநீர் எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்நிலையில் ஜெயமங்கலம் ஊராட்சி பகுதிகளில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை வராக நதி ஆற்றின் கரை பகுதிகள் கொட்டுவதால் குப்பை கிடங்காக மாறி வருகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் மண் வளமும் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த 13 தேதி முதல் 7 கட்ட அகழ்வாராய்ச்சிப் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. முதல் கட்டமாக தற்பொழுது கீழடியில் அகழாய்வு குழிகள் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த வாரம் கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய 3 இடங்களில் அகழாய்வு குழிகள் தோண்டப்பட உள்ளன. கீழடியில் நடைபெறும் அகழாய்வில் மனிதர்கள் பயன்படுத்திய தொன்மையான பாசிமணிகள், மண்பாண்ட ஓடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே சீமானுத்து கிராமத்தில் உள்ள கல்லூத்து ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பல ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வந்தது. சில காரணங்களால் 20 ஆண்டுகளாக போட்டி நடைபெறாமல் இருந்த சூழலில் இந்த ஆண்டு உரிய அனுமதி பெற்று போட்டி நடைபெற்றது. போட்டியில் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800 காளைகளும் 517 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். 20 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் இந்த போட்டியை முசிலம்பட்டியை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பில்லவன் நாயக்கன்பட்டியில் கதிர் நரசிங்க பெருமாள் கோவிலின் மாசி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதற்காக திண்டுக்கல், மதுரை, திருச்சி, சிவகங்கை உட்பட பல்வேறு ஊர்களில் இருந்து 650 காளைகளும் 400 வீரர்களும் களம் கண்டனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளுக்கும் தங்க காசு, வெள்ளிக்காசு, கட்டில், பீரோ, சைக்கிள், செல்போன் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள மேல்மங்கலம், தாமரைக்குளம், சில்வார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 3000 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. சோத்துப்பாறை, அணைப்பாசனம் மற்றும் கிணற்று நீரை பயன்படுத்தி சாகுபடி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கடந்த 4 நாட்களாக இரவு நேரத்தில் பெய்த மழையால் சேதமடையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து விவசாயிகளிடம் இருந்து பெறப்பட்ட நெல் மூட்டைகளை கருப்பு பிளாஸ்டிக் பாய் கொண்டு மூடி வைத்து பாதுகாப்பு நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விவசாயிகளிடம் இருந்து தொடர்ந்து பெறப்பட்டு வரும் நெல் மூட்டைகளை மழையால் சேதமடையாமல் இருக்க போதிய கருப்பு பிளாஸ்டிக் பாய்கள் கையிருப்பு இருப்பதாக நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கைகள் எண்ணப்பட்டன. அதில் 2 கிலோ 533 கிராம் தங்கம், 3 கிலோ 784 கிராம் வெள்ளி, 1,74,528 ரூபாய் ரொக்கம் மற்றும் 86 வெளிநாட்டு பணம் ஆகியவை கிடைக்கப்பட்டதாக கோயிலின் இணை ஆணையர் கே பி அசோக்குமார் தெரிவித்துள்ளாா்.
கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் கல்பகம்சேரி பகுதியைச் சேர்ந்த 14 வயது மாணவியிடம் இன்ஸ்டாகிராம் மூலமாக நட்பை தொடர்ந்த 7 மாணவர்கள் மாணவிக்கு முதலில் கஞ்சா பயன்படுத்த அறிமுகப்படுத்தியுள்ளனர். கொரோனா கட்டுப்பாடுகள் இருந்த நேரத்தில் வெளியில் வர முடியாமல் இருந்தபோது இந்த இளைஞர்கள் மாணவியின் வீட்டுக்கே போதைப் பொருட்களை கொண்டு சென்று வீட்டில் இருந்த மாணவியை பலாத்காரம் செய்துள்ளனர். அவரின் செயல்பாட்டில் மாற்றத்தை கண்ட பெற்றோர்கள் அவரிடம் விசாரித்த போது மாணவி நடந்ததை கூறியுள்ளார். இதையடுத்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் 2 பேரை கைது செய்த போலீசார் மீதமுள்ள 5 பேரை தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே எடையூர் காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றியவர் மணிமுத்து. இவர் தனக்கான மருத்துவ விடுப்பு கோரும் தபாலை எடையூர் காவல் நிலைய அதிகாரிக்கு அனுப்பி வைத்தார். இதனை எடையூர் காவல் நிலைய ஆய்வாளர் அதனை பெற மறுத்துவிட்டு திருப்பி அனுப்பியுள்ளார். இந்நிலையில் மருத்துவ விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பிய அவர் பணி வருகை பதிவேட்டில் மருத்துவ விடுப்பு கணக்கில் கொள்ளாமல் பணிக்கு வரவில்லை என்று எழுதப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து காவல்துறை உயரதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த மணிமுத்து பணியிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக காணொலி ஒன்றை பதிவிட்டு அதனை தமிழக முதல்வர், காவல்துறை இயக்குநர், திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பலருக்கு அனுப்பியுள்ளார். இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே இளங்குன்றம் கிராமத்தில் பாண்டி முனீஸ்வரர் கோவில் விழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இதில் மதுரை, தேனி, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 300 மேற்பட்ட காளைகள் கொண்டு வரப்பட்டன. முதலில் கோவில் காளையை வாடி வாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டன. இதையடுத்து பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டு வந்த காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு அதை அடக்க இளைஞர் முற்பட்டனர். இதனை கிராம மக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். வத்திப்பட்டி கம்பெனி பிடிச்சது. வத்திப்பட்டியா? இவ்வளவு ரிஸ்கான கேள்வி எல்லாம் கேட்டேன். ஈஸியா கேளு. தீப்பெட்டி கண்டுபிடிச்சது யாரு? தீப்பெட்டி கண்டுபிடிச்சது மேட்ச் பாக்ஸ் தான். தமிழ்நாடு தான் அவர் வருவோம். தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் தான் மெயின். அது கண்டிப்பாக தெரியாது. முன்னாடி வந்து கல்ல உரைச்சி தீப்பொறி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ யாருன்னு அது தெரிஞ்சால் நான் ஏன் சார் நடந்து வர்றாங்க? யாராக இருக்கும்? இன்கோவா? ஐயோ தெரியலீங்களே. கல் வெங்கச்சாங்கல்ல உரைச்சினோம்னா முதல்ல தீ நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, அதுலேருந்து தீக்குச்சி கண்டுபிடிச்சாங்க. தீப்பெட்டி யாரு கண்டுபிடிச்சா தெரியல. சிவகாசி, திருமங்கலம், மதுரை மாவட்டத்துக்கு வந்துட்டோம். புதுக்கோட்டை நகரப்பகுதிக்குட்பட்ட கீழராஜ வீதியில் உள்ள மனோன்மணியம் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக யாகசாலை பூஜை தொடங்கியது. யாகசாலை பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக கோவில் விமானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. வேத விற்பன்னர்கள் வேதங்கள் முழங்க புனித நீர் விமானத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கொரோனா பெருந்தொற்று நோயால் கடந்த ஒரு ஆண்டாக உலகம் முழுவதும் லட்சக்கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது புதிய வகை கொரோனா தொற்று பரவி அதிலும் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர்.
இந்நிலையில் மதுரை விமான நிலைய வாயிலில் பயன்படுத்தப்பட்ட கொரோனா தடுப்பு கவச உடை மற்றும் முகக்கவசம் பாதுகாப்பற்ற முறையில் கிடந்துள்ளன. இதை கண்ட பயணிகள் அச்சத்துடனேயே கடந்து சென்றனர். உடைகளை அங்கு விட்டு சென்றது யார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரை தெப்பக்குளம் முதல் விரகனூர் வரை தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 52 கோடி ரூபாய் மதிப்பில் போடப்பட்ட 4 வழிச்சாலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். 2.2 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை திறக்கப்பட்டதன் மூலம் மதுரை மாநகர் பகுதிகளான கீழவாசல், தெற்கு வாசல், முனிச்சாலை உள்ளிட்ட நகரின் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறை சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் சம்பள நிலுவை வழங்கக் கோரி உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். மயிலாடுதுறை அருகே உள்ள தலை ஞாயிறு NPKRR கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தனர். நஷ்டமடைந்து வந்த இந்த ஆலையை புனரமைக்க 58 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் அந்த நிதி கிடைக்காததால் அந்த ஆலை மூடப்பட்டது. மீதமுள்ள 149 தொழிலாளர்கள் கடந்த 20 மாதங்களாக சம்பளமின்றி துயரத்தை அனுபவித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் சம்பள நிலுவை கிடைக்காததால் ஒருநாள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். மதுரை விராட்டிப்பத்து அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி நித்யா இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தபோது அவரின் மனநிலை பாதிக்கப்பட்ட உறவினர் திரவியும் சத்தமாக பேசியதாக கூறப்படுகிறது. அந்த பகுதி வழியே சென்ற உதயகுமார், தண்டீஸ்வரன், சின்னன் உள்ளிட்டோர் தங்களை திட்டுவதாக நினைத்து திரவியம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதனை தடுக்க முயன்ற நித்யா மற்றும் நித்யாவின் தந்தை மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் நித்யாவின் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆட்சியர் அலுவலகத்திற்கு கையில் கட்டுப்போட்ட நிலையில் நித்யா புகார் மனு அளித்தார். நாகை மாவட்ட கால்நடைத்துறையில் காலியாக உள்ள 41 பணியிடங்களுக்கு கடந்த 2018 விண்ணப்பித்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெற்றது. நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக நாகையில் உள்ள நடராஜன் தமயந்தி உயர்நிலை பள்ளியில் டோக்கன் பெறுவதற்கு அங்கு பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் என ஏராளமானோர் திரண்டனர். மொத்தமுள்ள 41 காலி பணியிடங்களுக்கு 5000 பேர் குவிந்ததால் நீண்ட வரிசையில் வெயிலில் காத்திருந்த விண்ணப்பதாரர்கள் அவதியடைந்தனர். சென்னை திருவேற்காட்டிலிருந்து கார்களுக்கு உபயோகப்படும் 10 டன் எடை கொண்ட ராட்சத உதிரி பாக்கங்களை ஏற்றி வந்த கனரக லாரி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீ பெரும்புதூர் நோக்கி வந்து கொண்டிருந்தது. தண்டலம் பகுதியில் ரோப் அறுபட்டு லாரியில் இருந்த உருளை சரிந்து சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதனால் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விபத்து நேரிடும் போது பின்னால் வாகனம் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ராஜபாளையம் அருகே உள்ள புத்தூர் ஊராட்சியின் தலைவர் மற்றும் செயலாளருக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக கடந்த 20 நாட்களுக்கு மேலாக ஊராட்சி அலுவலகம் பூட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. 20 நாட்களாக தண்ணீரின்றி தவித்து வருவதாகவும் நிர்வாகம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள தானம்பட்டி கிராம மக்கள் ஒன்றிணைந்து மாபெரும் எருதுவிடும் போட்டியை நடத்தினர். இதில் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் இருந்து 280 எருதுகள் கலந்து கொண்டன. பின்னர் வாடி வாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட எருதுகள், மக்கள் கூட்டத்தின் நடுவே சீறி பாய்ந்து சென்ற எருதுகளை மக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். பின்னர் வெற்றி பெற்ற எருதுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், இரண்டாம் பரிசாக ரூபாய் 75,000, மூன்றாம் பரிசாக 40,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் அவரது காலிமனைக்கு பட்டாக்கிட்டு தரங்கம்பாடி தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். வருவாய் கோட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மலர்விழி பட்டா கொடுக்க லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து மனோகரன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் அறிவுரையின்படி ரசாயனம் தடவிய 20,000 ரூபாய் பணத்தை மலர்விழி வீட்டிற்கு சென்று மனோகரன் கொடுத்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மலர்விழியை கைது செய்து அவரிடம் இருந்த 50,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனா்.
சீர்காழி அருகே அரசு டாக்டரை கண்டித்து செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் பெண் மருத்துவர் ஒருவர் அடிப்படை வசதியை காரணம் காட்டி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்ததால் பணியிடமாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் மீண்டும் அவர் பணிக்கு வந்ததால் ஆத்திரமடைந்த மருத்துவமனை செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சரியான சரிவிகித உணவு உட்கொள்ளும் இயக்க விழிப்புணர்வு விழா மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி தலைமையில் தொடங்கப்பட்டுள்ளது. நோய் அதிகரித்து வருவதை தவிர்க்க பொதுமக்கள் சரியான உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும் என்று ஆட்டோக்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு விழிப்புணர்வு விழா தொடங்கி வைக்கப்பட்டது. தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி அருகே காவிலக்கு பகுதியில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை சார்பில் சகி ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டிடம் 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ஓமலூர் அருகேயுள்ள பெரியேரிப்பட்டி கிராமத்தில் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள அம்மா திருமண மண்டப கட்டுமான பணிகளை உடனடியாக முடித்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு காரணமாக அம்மா கல்யாண மண்டபத்தின் பணிகளை பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடராஜன் என்பவர் ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றபோது அருகே இருந்த நபர் ஏடிஎம் கார்டை வாங்கி செக் செய்வது போல் செய்து நூதனமாக வேறு கார்டை மாற்றிக் கொடுத்துள்ளார். இது தெரியாமல் நடராஜன் வீட்டுக்கு வந்துள்ளார். இவரது வங்கிக் கணக்கிலிருந்து அந்த நபர் 58,800 ரூபாய் பணத்தை எடுத்தது பின்னர் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து சத்தியமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பேரிகை பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி யாக்கூப் கடந்த 21ஆம் தேதி இரவு அப்பகுதியில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். பேரிகை போலீசார் நடத்திய விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த நரசிம்மன் என்பவர் குடிபோதையில் யாக்கூபை தாக்கியதில் அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. வழக்கு பதிவு செய்த பேரிகை போலீசார் நரசிம்மனை கைது செய்தனர். மதுரையில் வைகை ஆற்றின் குறுக்கே கல்பாலம் சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சத்துடன் பாலத்தை கடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மதுரை வைகை ஆற்றின் குறுக்கே செல்லும் யானைக்கல் பகுதியை இணைக்கும் மேம்பாலம் சேதமடைந்த நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர். கடந்த 2000ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள தரைப்பாலத்தின் வழியாக செல்லும் கனரக வாகனங்கள் அடிக்கடி மேம்பால சுவர்களில் மோதுவதால் பாலத்தின் கீழ்மட்ட பகுதி கட்டுமான கம்பிகள் தெரியும் அளவிற்கு சிதலமடைந்து காணப்படுவதாகவும் அடிக்கடி சுவர்கள் இடிந்து விழுவதால் அச்சத்துடன் கடந்து செல்லும் நிலை ஏற்படுவதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்தனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பாலத்தை சரிசெய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். ஓமலூர் அரசு மருத்துவமனையில் இடுப்பு எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்று வருவது குறித்து கேள்விப்பட்ட பெண் ஒருவர் ஓமலூர் மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொண்டார். மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் அவருக்கு இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொண்டனர். முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தாலுகா மருத்துவமனை ஒன்றில் இடுப்பு எலும்பின் 2 மூட்டுகளிலும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது. இதுவே முதன்முறை என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். இடுப்பில் அடிபட்டு 6 மாச காலமாக நடக்காமல் இருந்ததாக எல்லா இடங்களையும் போய் வைத்தியத்துக்காக போயிருக்காங்க. எங்கேயுமே வைத்தியம் வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப அவ்வளோ அதிகமாக கேட்டதுனால ஓமலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து எல்லா வகையான ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு தெரிஞ்சதுனால பேஷண்ட் அங்கேருந்து திருவண்ணாமலையிலேருந்து வண்டி வச்சுட்டு அங்கேருந்து நேராக இங்கே வந்து எங்கள்கிட்ட வந்து அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் ஆன உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துல 2 இடுப்பிலும் முறிவு ஏற்பட்டிருந்தது. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து மூட்டு மாத அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால ஒவ்வொரு மூட்டாக ஃபஸ்ட்டு வந்து இடது மூட்டை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 5 நாள் கேப் விட்டு திரும்பவும் வலது மூட்டையும் ஆப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். 6 மாதமாக நடையே இல்லாமல் இருந்த ஒரு ஆள் இப்போ வந்து ஆப்ரேஷன் முடிஞ்ச 2 நாளுக்கு அப்புறம் இப்போ வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஃபுல்லாக நடந்து பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம்.
சென்னை சின்ன போரூரைச் சேர்ந்தவர் அண்ணாமலை. வானகரம் சர்வீஸ் ரோடு பகுதியில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவரது கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மதுரவாயல் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சோதனை செய்தனர். அவரது வீடு மற்றும் கடையிலிருந்து சுமார் 5000 பாக்கெட் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற புதூர் மாரியம்மன் திருவிழாவில் பால்குடம் எடுத்தல், அழகு குத்துதல், தீச்சட்டி எடுத்தல், தீ மிதித்தல், பூ கரகம் எடுத்தல் போன்றவற்றுடன் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். பக்தர்கள் கூட்டம் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று மாரியம்மன் கோவிலை அடைந்து சுவாமி தரிசனம் செய்தனர். 5 இடங்களில் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. இந்த திருவிழாவிற்காக பாலக்கோடு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டது. மாவட்டம் ராஜபாளையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மத்திய அரசின் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவன ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழுவினர் 2 மணி நேரம் வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகரில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக வேண்டும் என்பது உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி பணியாளர்கள் கும்மியடித்து ஒப்பாரி வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்ற தமிழரசி என்பவர் மயங்கி விழுந்ததால் பதற்றம் நிலவியது. இதனையடுத்து உடனடியாக அவர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செயல்படும் தனியார் வங்கியின் சிஎஸ்ஆர் எனப்படும் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிதியின் கீழ் வாங்கப்பட்ட 10 மரத்திலான பீரோக்கள் மற்றும் 20 இரும்பிலான பீரோக்களை ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் ரோட்டரி சங்கம் மற்றும் தக்கலை உட்கோட்ட போக்குவரத்து காவல்துறையினர் இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில பெண்கள் பாதுகாப்பு தினம் கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தலைமையில் கொண்டாடப்பட்ட இந்நிகழ்வில் மாணவிகளுக்கு கட்டுரை போட்டி, பேச்சுப் போட்டி, ஓவியப் போட்டிகள் நடத்தப்பட்டன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மாசு திருவிழாவை முன்னிட்டு மேலைக்கோவில் மண்டபத்திலிருந்து சுவாமி சண்முகர் பச்சை பட்டுடுத்தி பச்சை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் நைனான் கொள்ளையில் பட்டாபிஷேக ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புனித நீர்க்குடங்களை தலையில் சுமந்தபடி கோயிலை சுற்றி பொதுமக்கள் வலம் வந்தனர். வேத மந்திரங்கள் முழங்க கோயில் கலசத்தில் பக்தர்கள் புனித நீரை ஊற்றினர். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிருச்சமுத்திரம் கிராமத்தில் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திர மாநிலத்தில் இருந்தும் சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. 1 லட்சம் ரூபாய் முதல் பரிசாக அறிவிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டாட்சியர் லட்சுமி பிரபா பேரளம் பகுதியில் எம் சாண்ட் மணல் ஏற்றி வந்த லாரியை மறித்து 10000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். திருவாரூர் தலைமை தபால் நிலையம் அருகே பணம் தருவதாக கூறிய லாரியின் உரிமையாளர் குமார் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வட்டாட்சியர் லட்சுமி பிரபாவை லஞ்சம் வாங்கும்போது கைது செய்தனா்.